தினமும் தியானம் செய்கிறாயே, உள்ளே என்னதான் செய்வாய்? தினமும் தியானம்னு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, உள்ள அது என்னதான் பண்ணுவோம்? ஏன்னா அடிப்படையில் ஒரு உண்மை வந்து கோட்டை விடப்பட்டிருக்கிறது. என்ன உண்மைன்னா, ஆன்ம பொருள்ன்றது சொல்லப்படுகின்ற ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற பேரிருப்பு தன்மை, நீங்காத உதிக்காத பேரிருப்பு தன்மை, நீங்காத உதிக்காத பேரறிவு தன்மை, நீங்காத உதிக்காத பேருணர்வு தன்மை, அது மூணுமே நான் பர்ஃபெக்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ உதிக்காது, நீங்காது, உருவம் கிடையாது எல்லாத்துக்கும், இது ஆழ்ந்த வரைக்கும் இது நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுலேருந்து அதனுடைய அப்பேற்பட்ட சக்திங்க, உங்களுடைய மொபைலில் அது கீழே இருக்கிற ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது தானே வந்து கரண்ட் மூலமாக எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் ஓடி உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸாக தொட்ட உடனே ஒரு அமெரிக்காவுக்கு கால் பண்ண முடியுது சென்னையிலேருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சம் பூரா மூன்று குணங்கள் மயமாக ஒரு பிரபஞ்ச மனம் ஓயாமல் இருந்துக்கிட்டு இருக்க எல்லாம் சாஃப்ட்வேர், அது கண்டுபிடிக்கவே முடியாது. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் இப்படி இருக்குது, பிரபஞ்சம் ஒரு மனமாக இருக்குது, சாஃப்ட்வேர் போல் இருக்குது அப்படின்றத வந்து இவங்க என்னென்னமோ அந்த பொருளை உணர்றதுக்கு, எந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற பொருளை உணர்றதுக்கு இங்கே ஏதோ விதமான மந்திரங்கள், நினப்புக்கள் அப்படின்னு என்னென்னமோ விதத்தில் கொடுத்துட்டாங்க. கொடுத்து செய்பவனாக மாற்றிட்டாங்க. அந்த செய்பவன் தான் இப்போ தியானம் பண்ணுறான், கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்னமோ ஒரு மெத்தட், அட்லீஸ்ட் தியானம் பண்ணுறேன்னாவது பண்ணுறான், ஒரு மெத்தடும் கொடுக்கப்படலைன்னா கூட தியானம் பண்ணுறான். என்ன பண்ண முடியும், உள்ள வந்து ஒரு இருட்டுத்தன்மை போல இருக்கு, உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா சைலன்ஸாகவும் இருக்கு, அதுலேயே இருக்கிறது என்ன ஆக போகுது உங்களுக்கு, அது என்னன்றது வந்து விசாரிக்கப்படணும் இல்லை. அதாவது எழுந்துக்கிற உணர்ச்சி என்னன்றது நல்லா பார்க்கப்படணும் இல்லை. நீங்க அதை பார்க்கறத விட்டுட்டீங்கன்னா, இதை தியானம் சொல்லிக்கிட்டு ஒரு மந்திரத்தை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு உங்க புத்தி அதுக்குள்ள மாட்டுறது, ஒரு ஒளிக்குள்ள மாட்டுறது, இல்லாட்டி ஒரு மூச்சு மேல கவனம் வைக்கிறது, வேற என்னென்னமோ உடம்புல ஏற்படுற உணர்ச்சிகள்லாம் கவனம் வைக்கிறது அப்படின்னு எவ்வளவோ முறைகள்ல விதவிதமான தியானங்கள் பதஞ்சலி மகரிஷியிலேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமுமே இங்க என்ன ஆயிப்புச்சு, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி, இப்ப வந்து மூச்சு கவனம் ஒரு மாத்திரை, இந்த மாத்திரையை போட்டுக்கோ, என்ன ஆக போகுது, மூச்சு கவனத்தை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும், மனம் வந்து அது பூரா மூச்சில் தானே இருக்கு, அதனால சைலன்ஸ் ஆகும். இது பேர் லயம்னு பேரு, இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. தியானம் லயத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா இந்த சும்மா இருத்தல வழியை நீங்க பண்றீங்க தெரியுமா, அதாவது காத்தால தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே அப்படியே உட்காருங்க தெரியுமா, அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், குழந்தைகளுக்கு அரை மணி நேரம், பெரியவங்களுக்கு 14 வயசுக்கு மேல ஒரு மணி நேரம், அதே மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி பண்றீங்க தெரியுமா, அதுல என்ன நடக்க போகுது, அலர்ட்டா இருக்கீங்க, அலர்ட்டா என்ன பண்றீங்க உணர்ச்சியில, இது வந்து தியானம் கிடையாது, எந்த உணர்ச்சியும் பிடிக்க போறது இல்லை, அது வந்ததுனால நீ இல்லப்பா, ஏன்னா நான் இப்பதான் தூங்கிட்டு எழுந்து வந்தேன், அங்க நீ ஆள் நீ எல்லாம் யாரும் இல்லை, எனக்கு தியானமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் பாரு. அதே மாதிரி உணர்ச்சியை பாரு, உணர்ச்சி வந்ததுன்னா அதை பாரு, எண்ணம் வந்ததுன்னா அதை பாரு, இல்லாம போயிடும், சைலன்ஸ் வரும். இதனால வருது வந்து வேற லெவல். இப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, தூக்கம் போல நிலை இங்க வந்துடும், ஆனா நீங்க பாக்குறவரா கூட இல்லாமல் அதை உணர்கிறீர்கள். புரியுதா, ஒரு உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா உணர்வுல போய் லேண்ட் ஆயிடுறீங்க, பேருணர்வுல, பேரறிவுல, பேரிருப்புல. ஒரு எண்ணத்தை பார்த்தீங்கன்னா பேருணர்வு, பேரறிவு, பேரிருப்புல போய் லேண்ட் ஆயிடுறீங்க. இதுதான் வேணும், தியானம் வேண்டாம். அதனால நல்லா பண்ணுங்க, 24/7 பண்ணுங்க. இது பண்றதுனால உங்க வேலை நின்றுராது. உங்களுடைய ஊடகங்களான புத்தி மனம் இது ரெண்டு நல்ல செழுமையாகும். அது அனாவசியமே ஒண்ணுமே பண்ணாது, நல்ல தெரிஞ்சு போச்சு இல்லை மேக்கு, அவ்வளவுதான், இவ்வளவுதான். தியானம் எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்காது, லயமா போய் இன்னும் கொஞ்சம் இருக வைக்கும் அகந்தைய தியானம் பண்ணி முடிச்ச உடனே. அதனால கம்ப்ளீட்டா வந்து எல்லாத்தையும் ட்ராப் இட், இதை தவிர வேற ஒண்ணுமே வேணாம். ஏன்னா பிரியவே கூடாது, நமக்கு உள்ள இருக்கிறதுன்றது வந்து சதா நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அதுல முக்கியமா காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம், ஆன்மீகம் என்பது
வெறும் உணர்ச்சியோ அதை ஒட்டிய நினைப்போ வாயால் பேசுவதோ நடவடிக்கைகளோ செய்கைகளோ தியானம் புரிதலோ அல்ல. நேரடியாக பொருளை, பொருள்ன்றது ஆழ்ந்த வழக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இங்க முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கு. நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.